Great Expectations by Charles Dickens. About the author, Charles Dickens வந்து 7th February 1812 பிறந்திருக்காரு and 9th June 1870 இறந்திருக்காரு. இவர் எழுதின நோட்டபிளான ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, த பிக்விக் பேப்பர்ஸ், ஆலிவர் ட்விஸ்ட், நிக்கோலஸ் நிக்கல்பை, எ கிறிஸ்மஸ் கேரல், டேவிட் காப்பர்ஃபீல்ட், பிளீக் ஹவுஸ், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. பிப்போட ஃபுல் நேம் வந்து என்ன அப்படின்னா ஃபிலிப் ஃபிரிப். த ஃபிலிப் ஃபிரிப் தான் இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்ட். அண்ட் இவனோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இறந்து போனதுனால இவனோட அக்காவும், 20 வயசு அவனோட மூத்த அக்காவும், அவனோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து இவனை வந்து பார்த்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து அப்படியே அவங்களோட சிஸ்டரை விட ஆப்போசிட் கேரக்டர். சிஸ்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர். அண்ட் அவங்களோட நேம் வந்து மிஸ்ஸஸ் ஜோ கார்கரி. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஜோ கார்கரி. இந்த ஜோ கார்கரி ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு மேன் அண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் ஸ்மித். அண்ட் இவங்க வந்து லண்டன்லேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்க ஒரு இடத்துல வந்து வாழ்கிறாங்க. ஒரு நாள் கிறிஸ்மஸ் ஈவ் டைமில் வந்து பிப்பு வந்து சர்ச் யார்டை வந்து சுற்றி வரான். அவன் ரொம்ப அவங்க அப்பா அம்மாவை நினச்சி ரொம்ப சேடாக இருக்கான். திடீர்னு ஒரு கான்விக்ட் வந்து அவங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கான்விக்ட்னா வந்து ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு கைதி, ஒரு பர்சன். அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நீ வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும் அண்ட் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபைல் கொண்டு வரணும், அது மூலமா என்னால் தப்பிக்க முடியும், இந்த எனக்கு கையில் போட்டிருக்க அந்த விலங்குலேருந்து நான் வந்து வெட்டிட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கேட்குறாரு. பிப்பும் வந்து ரொம்ப பயந்துட்டான், இது யாருன்னே தெரியலை. அவன் ரொம்ப சின்ன பையன், ரொம்பவே பயந்து போயிட்டான். பயந்துட்டு போயிட்டு அடுத்த நாள் வரும்போது போர்க் பையும் அண்ட் வந்து அந்த ஒரு அவர் கேட்ட அந்த ஃபைலையும் வந்து அவன் எடுத்துகிட்டு வரான். அண்ட் இதில் இதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு எஸ்கேப்டு கான்விக்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி வந்து அவன் வந்து அந்த சாப்பாடு ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு வர டைமில் இன்னொரு கான்விக்டை அவன் வந்து மீட் பண்ணுறான். அந்த கான்விக்ட் இவரை மாதிரியே இருக்காரு, பட் சேம் கான்விக்ட் கிடையாது. இந்த கான்விக்ட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்காரு. பட் இன்னொரு கான்விக்ட் வந்து இவன் மீட் பண்ண கான்விக்ட் வந்து டோட்டலி டெரர் கான்விக்டாக இருக்கான். இந்த டெரர் கான்விக்டை பற்றி அந்த முதல்ல மீட் பண்ண கான்விக்டிட்ட போய் இவன் சொல்கிறான், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல மீட் பண்ண கான்விக்டோட நேம் வந்து ஏபல் மேக்விச். அண்ட் ரெண்டாவது நாள் பிப் மீட் பண்ண கான்விக்டோட நேம் வந்து என்ன அப்படின்னா கம்பேசன் அப்படிங்கிறது நமக்கு லேட்டராக வந்து தெரிய வருது. ஒரு நாள் இந்த ஏபிள் மேக்விச்சை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவனை வந்து திரும்ப பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பட் பிப்புக்கிட்ட வந்து ஏபிள் மேக்விச் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ எனக்கு கரெக்ட் டைமுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு இதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிள் மேக்விச் போகிறாரு. பிப்பை வந்து அவனோட சிஸ்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அண்ட் வந்து அவனோட கிரேட் ஆண்ட் மிஸ்டர் ஓப்சில் கிட்ட இருந்து அவனுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்குது. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா, பம்பிள் சுக் அப்படிங்கிற ஒரு பர்சன் மூலியமாக மிஸ் ஹாபிஷத்தை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. மிஸ் ஹாபிஷம் வந்து பிப்பை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பம்பிள் சுக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மிஸ் ஹாபிஷம் வந்து சாட்டிஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த மிஸ் ஹாபிஷம் ரொம்ப ஒரு வெல்த்தியான லேடி, ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு லேடி. இந்த மிஸ் ஹாபிஷம் வந்து ஒரு காலத்தில் கம்பிசன் அப்படிங்கிற பர்சன், நான் முதல்ல சொன்னேன்ல அந்த கான்விக்ட் கம்பிசன் கூட வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் கல்யாணத்து அன்னைக்கு இந்த கம்பிசன் அவங்கள வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. இதனால் வந்து இவங்க ரொம்ப சோகமாக, எப்போவுமே ஆம்பளைங்கனாலே தப்பானவங்க, ஆண்கள்னா தப்பானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து எப்போ ரொம்ப சோகமாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட கல்யாண ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி அவங்க ரொம்ப சோகமாக தனியாக போய் உட்காந்துருவாங்க. இப்படி இருக்கிறவங்க தான் இந்த மிஸ் ஹாபிஷம். ட்ரெஸ் வந்து ரொம்ப பழசாக இருக்குது. அவங்க வீட்டில் இருக்க எல்லா கிளாக்ஸும் ஸ்டாப் ஆகிருக்கு. அண்ட் வந்து அவங்க வீட்டுக்குள்ளாடி டே லைட்டே வராத மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. நிறைய வாட்டி வந்து பிப்பு வந்து சாட்டிஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு வரான். போயிட்டு அங்கே பார்த்தா அவனுக்கு வந்து அங்கே ஒரு எஸ்டெல்லா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து மிஸ் ஹாபிஷத்தையும் பார்த்துக்கிட்டு எஸ்டெல்லா அங்கே இருக்கா. ரொம்ப அழகான பொண்ணு. பட் கொஞ்சம் அவளுக்கு வந்து மிஸ் ஹாபிஷத்தோட பிஹேவியர், அந்த ஒரு அரோகன் பிஹேவியர் வந்து அவகிட்ட இருக்குது. அதனால வந்து
பிப்புக்கு வந்து அவளை பிடிக்குது, பட் இவ பண்ணுற சில சில விஷயங்கள் வந்து அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. எஸ்டெல்லாம் வந்து பிப்பை வந்து நீ காமன், நீ பொதுவானவன் இந்த மாதிரிலாம் சொல்லி அவளை வந்து ரொம்பவே அவன் வந்து கஷ்டப்படுத்துகிறான். எஸ்டெல்லாம் வந்து பிப்பை கஷ்டப்படுத்துகிறான். சாட்டிஸ் ஹவுஸில் பிப் வந்து ஜாகஸ்னு ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. ஜாகஸ் வந்து ஒரு கிரிமினல் லாயர், அவரை வந்து மீட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஹெர்பர்ட் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு பர்சனை பிப் மீட் பண்ணுறான். அவங்க பிப்புக்கும் ஹெர்பர்ட் பாக்கெட்டுக்கும் உள்ள நிறைய சண்டை வருது, இந்த மாதிரி பர்சன்ஸ் மீட் பண்ணுறான். அண்ட் பிப் வந்து மிஸ்காவிஷத்தோட வீட்டில் வந்து மிஸ்காவிஷன்கிட்ட பணம் பிடுங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வர நிறைய ரிலேட்டிவ்ஸை வந்து மீட் பண்ணுறான். இப்போ வந்து பிப்புக்கு எஸ்டெல்லாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்டெல்லாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இவன் வந்து ஒரு ஜென்டில் மேனாக மாறணும். இந்த டைமில் அவனுக்கு வந்து லக் வந்து ஃபேவர் பண்ணுது. என்னாச்சு அப்படின்னா, ஜாகஸ் வந்து ஒரு நாள் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, உனக்கு வந்து ஒரு அன்னோன் பெனிஃபேக்டர், யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து உனக்கு வந்து உன் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஜாகஸ் வந்து சொல்கிறாரு. ஒரு ஜோ கார்கரி அப்படிங்கிற ஒரு பிளாக் ஸ்மித் கிட்ட அப்ரண்டீஸாக இவன் வந்து இருக்கான். ஸோ அப்படி ஒருத்தர்கிட்ட அப்ரண்டிஸாக இருக்கிறத விட நான் படித்து நான் முன்னேறது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம், இது யார் ஹெல்ப் பண்ணால் என்ன, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். பிப் வந்து இப்போ லண்டனுக்கு போகிறான். லண்டனுக்கு போய் யாருக்கிட்ட எஜுகேஷன் படிக்க போகிறான் அப்படின்னா மேத்யூ பாக்கெட் அப்படிங்கிற ஒரு பர்சன். இந்த மேத்யூ பாக்கெட் வந்து ஹெர்பர்ட் பாக்கெட்டோட அப்பா. இவர்கிட்ட போய் எஜுகேஷனுக்காக போகிறான். இந்த மேத்யூ பாக்கெட்டும் மிஸ் ஹாவிஷத்தோட ஒரு ரிலேஷன் தான். பிப் வந்து முதல்ல மேத்யூ பாக்கெட் கிட்ட சண்டை, ஹெர்பர்ட் பாக்கெட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். பட் இப்போது ஹெர்பர்ட் பாக்கெட்டும் பிப்பும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. ஹெர்பர்ட் பாக்கெட், பிப்பு, அப்புறம் ட்ரம்மல் அப்படிங்கிற மூணு பேர் சேர்ந்து பர்னாட்ஸ் இன் அப்படிங்கிற ஒரு இன்னில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. பிப்புக்கு வந்து இந்த ட்ரம்மில் பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பிஹேவியர்லாம் கிடையாது. இவங்க மேத்யூ ஹெர்பர்ட் பாக்கெட் கூடயும் பிப்பு கூடயும் அவ்வளோ ஒட்ட மாட்டான். அண்ட் ரொம்பவே வந்து பேட் பிஹேவியராக இருக்கிறதுனால பிப்புக்கு வந்து பிடிக்காது. இந்த இப்படி வந்து இவன் லண்டன் போனதுக்கப்புறம் இவனுக்கு வந்து அந்த ஊரில் ஜோ அண்ட் பிட்டின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்கள, ஜோ கார்கரி இருந்தார் அண்ட் வந்து பிட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவன் வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மறந்தே போயிட்டான். அப்புறம் இந்த டைமில் தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஜோ கார்கரி வந்து இறந்து போயிடுறாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. பட் இந்த ஒரு அவங்க இறந்து போனது கூட பிப்பை வந்து அஃபெக்ட் பண்ணலை. மிஸ் ஹாவிஷம் வந்து எஸ்டெல்லாவை லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. லண்டனுக்கு அனுப்பி நீ வந்து எப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டைமில் பிப்பு வந்து எஸ்டெல்லாவை லண்டனில் மீட் பண்ணுறான். பிப்புக்கு எஸ்டெல்லா மேலே இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்தே தவிர்த்து குறைய மாட்டேங்குது. பட் எஸ்டெல்லாவுக்கு வந்து இவங்க கூட இருக்கிற ட்ரம்மில் தான் பிடிச்சிருக்கு. ட்ரம்மில் வந்து பிப்புக்கு பிடிக்காது. ஒரு நாள் பிப்போட 23rd பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நடக்குது. அப்போது அவரை மீட் பண்ணுறதுக்காக, பிப்பை மீட் பண்ணுறதுக்காக ஏபிள் மேக்விச், அந்த முதல்ல மீட் பண்ணால கான்விக்ட், அந்த கான்விக்ட் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு அங்கே வந்து அவனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வரான். வந்துட்டு அவனுக்கு வந்து இப்போ டெத் பெனாலிட்டி இருக்குது. இப்போ அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, மரண தண்டனை வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. பட் அந்த இதுலேயும் ரொம்ப தைரியமாக வந்து பிப்பை மீட் பண்ண வரான். பிப்பை மீட் பண்ண வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து உனக்கு எஜுகேஷனுக்கு உதவி செஞ்ச அந்த அன்னோன் பெனிஃபேக்டர் நான் தான், யாருனே தெரியாத ஒரு பர்சன்கிட்டேருந்து நீ பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தால அந்த பெனிஃபிட் ஆகிற பர்சன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பிப்பை இந்த ஏபிள் மேக்விச் சம்பாதிச்ச எல்லா காசையும் வந்து பிப் வந்து இந்த சோஷிய இந்த சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏபிள் மேக்விச் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பிப்புக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா, இத்தனை நாளாக வந்து ஒரு கிரிமினல் கிட்டே இருந்து தான் நம்ம ஹெல்ப் வாங்கி படிச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவனுக்கு வந்து இப்போது மேக்விச் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் கிரிமினலாக இருந்தாலும் நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேக்விச்சுக்கு பிப்புக்கு வந்து மேக்விச்சை காட்டி கொடுக்கறதுக்கான தைரியம் வந்து இல்லை. இப்போது பிப்போட மெயின் ஒரு ஆக்குபேஷனாக என்ன மாறுச்சு அப்படின்னா, மேக்விச்சை எப்படியாவது அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத இப்போ பிப்போட மெயின் எய்மாகவே இருக்குது.
பிப்புக்கு இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜாகர்ஸ் வீட்டில் வந்து வேலை பார்த்த ஹவுஸ் கீப்பர் மோலி, வீட்டு வேலைக்கார பெண் மோலிக்கும் இந்த ஏபிள் மேக்விச்சுக்கும் பிறந்த பொண்ணு தான் எஸ்டெல்லா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பிப்புக்கு வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கம்பீசன் அப்படிங்கிற ஒரு கான்விக்டும் வந்து பிப்பை வந்து பயமுறுத்தியிருப்பான். அந்த கம்பீசன் வந்து யார் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. அந்த பர்சன் தான் மிஸ்காவிஷமாக வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிஸ்காவிஷத்தை ஏமாற்றிட்டு போனவன். அண்ட் வந்து இந்த ஏபிள் மேக்வேஜ், கம்பீசன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்டிங்கில் வந்து திருட்டு வேலைகள் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஏபிள் மேக்விச்சை கம்பீசன் காட்டி கொடுத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளாடி விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து எஸ்டெல்லா வந்து ட்ரம்மில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கா. இதை தெரிஞ்சதும் பிப்புக்கு வந்து ரொம்ப சோகமாயிருச்சு. அவன் எதுக்காக இப்போ வந்தானோ அந்த நோக்கமே இப்போ வீணாகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்பீசன் வந்து இப்போ லண்டனில் இருக்கான். அண்ட் கம்பீசன் வந்து மேக்விச்சை கொலை பண்ணுற பிளானில் வந்து இருக்கான். கம்பீசன் வந்து மேக்விச்சை எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து இருக்கான். பிப் வந்து ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி அது வழியாக மேக்விச்சை தப்பிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கான். அப்படி அவன் எஸ்கேப் ஆக போகிறான் அப்படிங்கிற பிளானை வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்து கம்பீசன் வந்து மேக்விச்சை மாட்டி விட்டுறான். ஸோ மேக்விச்சை திரும்பவும் வந்து போலீஸ் அத்தாரிட்டிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மேக்விச்சுக்கு தண்டனை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பட் ஜெயிலேயே மேக்விச் வந்து இறந்து போயிடுறான். பிப் வந்து சாட்டிஸ் ஹவுஸுக்கு மிஸ்காவிஷத்தை மீட் பண்ணுறதுக்கு போகிறான். இப்போ மிஸ்காவிஷம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்டெல்லா வந்து ட்ரம்மில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மிஸ்காவிஷமும் வந்து பிப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மிஸ்காவிஷமும் இறந்து போயிடுறாங்க. இப்போ வந்து மிஸ்காவிஷமும் பிப் மேக்விச் ரெண்டு பேர் தான் வந்து பிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவங்க. இந்த மிஸ்காவிஷமும் கூட 25 pounds கிட்டத்தட்ட வந்து கொடுத்து பிப்பை வந்து லண்டனுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பிப்போட ஜென்டில்மேன் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவு மொத்தமாகவே ஷேட்டர்ட் ஆயிடுச்சு. மொத்தமாகவே கலைஞ்சு போகிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ அந்த காசு இல்லை, அவன் உடம்பு சரியில்லாமல் மாறுறான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜோ கார்கரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனை வந்து லண்டனுக்கு வந்து அவனை ரொம்ப அன்பாக வந்து பார்த்துக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து இவனுக்கு எஸ்டெல்லாவை கல்யாணம் பண்ண முடியாது. எஸ்டெல்லா ஏன்னா ட்ரம்மில் கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து பிட்டியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து திரும்பவும் இவன் வந்து ஊருக்கு வரான். இங்கே வந்து பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மிஸ்டர் ஜோ கார்கரியும் பிட்டியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இப்போ இந்த விஷயமும் பிப்புக்கு வந்து டோட்டலாக ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக மாறிடுச்சு. பிப் வந்து கடைசியாக ஹெர்பர்ட்டோட ஃபிம் ஹெர்பர்ட் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அங்கே வந்து 11 வருஷம் இருக்கிறான். 11 வருஷம் இருந்துக்கிட்டு அவன் வந்து திரும்ப அவரோட சொந்த ஊருக்கு வரான். அங்கே வந்து பார்த்தா ஜோ அண்ட் பிட்டிக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் இருக்கா அண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பையன் பேர் வந்து பிப்பு. அண்ட் இப்போ வந்து சாட்டிஸ் ஹவுஸுக்காக வந்து போகிறான். மிஸ்காவிஷம் வாழ்ந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீடு மொத்தமாகவே அழிஞ்சு போய் ஒரு பாதி அழிஞ்ச மாதிரி தான் இந்த வீடு இருக்குது. அந்த வீட்டில் எஸ்டெல்லா இருக்கா. எஸ்டெல்லா வந்து இப்போ ஒரு விடோவாக மாறிட்டா. ஏன்னா ட்ரம்மல் கிட்டே இருந்த பேட் பிஹேவியர்னால ட்ரம்மல் வந்து இறந்து போயிடுவான். இறந்து போனதுனால இப்போ வந்து ஒரு விதவை மாதிரி இருக்கா. அண்ட் இந்த டைமில் எஸ்டெல்லா வந்து பிப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிப்போ எஸ்டெல்லாவும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இப்படி தான் இந்த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாவல் வந்து கம்ப்ளீட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.